வரும் 2025 ஆண்டுக்குள் பெட்ரோலில் 20% எத்தனாலை கலந்து விநியோகிக்க நடவடிக்கை. பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வுகள் ரத்து. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. மதிப்பெண்களை வழங்கும் முறை குறித்து முடிவு செய்ய உயர்கல்வித்துறை செயலாளர் தலைமையில் குழு அமைப்பு. தமிழகத்தில் நீட் உள்ளிட்ட தேசிய அளவிலான அனைத்து உயர்கல்வி நுழைவுத் தேர்வுகளும் ரத்து செய்ய வேண்டும். பிரதமருக்கு முதலமைச்சர் கடிதம். தமிழகத்தில் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 2 தவணை கொரோனா நிதி உதவி. வரும் 15 தேதி முதல் வழங்கப்படும். 14 மளிகை பொருட்கள் தொகுப்பும் அளிக்கப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் முன்னணி வீரர் ரஃபேல் நடால் 4 சுற்றுக்கு முன்னேற்றம்.